உழைப்பின் விளைச்சல்தான் வெற்றி. முன்னேற்றமும் கூட. முன்னேறி கொண்டிருக்கும் எவரிடமும் தொடர்ந்து கடமைகளும் பொறுப்புகளும் கூடிக்கொண்டே இருக்கும். இவர்கள் தங்கள் கடமையிலேயே மிகவும் கருத்தாக இருப்பார்கள். உலக பிரகாரமாக மக்கள் முன்னேற துடிப்பதற்கு பல முயற்சிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கும் போது கிறிஸ்தவ பணி செய்யும் வீரர் இன்னும் அதிகமாக தன்னுடைய உழைப்பில் தீவிரம் காட்டுதல் மிகவும் அவசியமானது. டேவிட் சீஸ்பெர்கர், வாலிப பிராயத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர், இரட்சிக்கப்படாத மக்கள் உலகில் அதிகம் உண்டு என்று கேள்விப்பட்டவுடன் அம்மக்களின் ஆன்மீக இரட்சிப்புக்காக தன்னையே அர்ப்பணம் செய்தார். ஹாலந்தில் தன்னுடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்த இவர் லண்டன் திரும்பினார். அங்கு சின்சென்டா பிரபுவை சந்திக்கும் பாக்கியத்தை பெற்றார். 1739 இருவரும் இணைந்து மொரேவியன் காலனிகளில் உள்ள ஜார்ஜியா பகுதிகளில் சுவிசேஷத்தை அறிவித்தனர். சுமார் 60 டெலவர் பகுதி இந்தியர்களிடம் பணியாற்றினார். அவர்கள் மொழியை மிகவும் கடினப்பட்டு படித்து அவர்கள் மொழியிலேயே சுவிசேஷம் அறிவித்தார். இவர் ஒற்றர் என சந்தேகிக்கப்பட்டு அந்நாட்டு அரசாங்கத்தால் சிறையில் அடைக்கப்பட்டார். 2 பிறகு விடுதலை செய்யப்பட்ட இவர் புது உற்சாகத்தோடு கிறிஸ்துவின் திருத்தொண்டை இன்னும் வேகமாக செய்ய ஆரம்பித்தார். 1600 மேல் நடந்தே சென்று சுவிசேஷ பணி செய்தார். இன்றைய காலகட்டங்களில் நடந்து ஊழிய பணிகளை கிராமங்களில் செய்ய பலர் தயங்கும் போது இவரின் வாழ்வு நாம் செய்து வரும் பணியை சிந்தித்து பார்க்கவும் சீர்தூக்கி பார்க்கவும் அறைகூவல் தருகின்றது. இவர் அன்றாட வாழ்வு குறிப்புகளை எழுதும் பழக்கமுடையவர். ஆண்டவர் தன் வாழ்வில் செய்த மகத்தான காரியங்களை திட்டமும் தெளிவுமாக எழுதினார். இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். அநேக புத்தகங்களையும் இலக்கண புத்தகங்களையும் எழுதினார். கிறிஸ்துவின் நற்செய்தியை கூற நாம் எவ்விடம் புறப்பட்டு செல்கிறோம்?